இரண்டு சாதகர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவன் குரு சொல்லிவிட்டால் மறுப்பு எதுவும் சொல்லாமல் அடுத்த கணம் அதை அப்படியே செய்து விடுவான். அது ஒண்ணுதான் அவன் பண்ற ப்ராக்டிஸே. வேற வந்து யோகா பக்தி பஜன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ப்ராக்டிஸும் பண்ண மாட்டான். அவர் சொன்னா என்ன சொன்னாலும் செய்வான் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ். அனதர் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து அந்த அளவுக்கு இவனுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அஃப்கோர்ஸ் முடிஞ்சதை செய்வான், பட் சில விஷயங்கள்ல சாரி அப்படின்னு சொல்லிடுவான். மற்றபடி முறையாக காலையிலிருந்து நாளைக்கு எந்திரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து யோகா பக்தி பஜன்னு சொல்லிட்டு எல்லா ப்ராக்டிஸையும் ஒழுங்காக பண்ணுவான். ஸோ இவ்விரண்டில் எதை சிறந்ததாக உங்களுக்கு கருதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியாக வச்சோம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு தோணுது என்னன்னா இட் இஸ் அ ப்ராசஸ், டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா இதில் வந்து யார் மோசத்தி யார் தாழ்த்தின்னு ஏன்னா நீங்களே கேள்வி கேட்குறீங்க. ஸோ ஒருத்தன் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறான், இன்னொருத்தன் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறான், ரெண்டு பேருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேருமே அட்டைன் ஆக போகிறாங்க. ஸோ இது வந்து இது நல்லது இது கெட்டது அப்படின்னு கேள்வியே வந்து தேவையில்லாத கேள்வி மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்க போகும்போது அதை ஏன் நீங்கள் ஒசத்தி தாத்தி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியே கிட்டத்தட்ட நிறைய பதில்கள் கேள்விகள் வந்து விட்டன. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு தோன்றது என்ன அப்படின்னா ரெண்டும் ஒன்றே அப்படிங்கிறது தான். ஒரு ரெண்டு பேருக்கு தான் தோணுச்சுன்னு நினைக்கிறேன், அனுராதா ப்ளஸ் சகுந்தலா ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் என்ன தோணிடுச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை இவ்விரண்டில் அதுதான் மிகவும் வசதி. எது சொன்னால் அவன் எந்த ப்ராக்டிஸுமே பண்ணலைன்னா கூட சொன்னதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் எடுத்திருக்கானே. ஸோ தேட் மைட் பி தி பெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் நாட் ஓன்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது மட்டும் இல்லை, தட் மைட் பி தி பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்க முடியும், விரைவாக ஞானியாக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் வச்சுருக்காங்க. ஆனால் அதற்கு ஒரு நல்ல பாயிண்ட்டை சொன்னாங்க, குரு சொன்னால் நன்மைக்கு தான் சொல்லுவார், முடியலை முடியாதது சொல்லுவாரா குரு? எனக்கு என்னால் எது முடியுமோ அதுதானே சொல்லுவார், அப்போ கண்டிப்பாக நான் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாமே என்று அந்த ஃபீலிங்கோடைய ஒருவன் இருக்க வேண்டும் அப்படின்னுட்டும் அதாவது சொல்லும்போது இவன் அந்த ஃபீலிங்கில் இல்லாமல் என்ன தான் 1000 பயிற்சி பண்ணாலும் அவனால் முடியவே முடியாதுன்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசியிருந்தாங்க. எனிவே என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் நோ டவுட் போத் ஆர் இன் தி ப்ராக்டிஸ், ஸோ லெட் அஸ் நாட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தும் கூட சொல்லினாலும், அதாவது இருவரும் பயிற்சி செய்கிறார்கள் கண்டிப்பாக ஞானத்தை இருவருமே அடைய வாய்ப்பிருக்கிறது என்பது முற்றிலும் உண்மையே. என்றாலும் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் எனக்கு எக்ஸ்ட்ராவாக தோணுது, அதை மட்டும் சொல்கிறேன், அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலி எவ்ரி ஒன் இஸ் இன் அ ப்ராக்டிஸ், அதாவது எல்லாருமே ஆன்மீக பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்மீக பயிற்சி எல்லாரும் பண்ணுறாங்க, பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அதனுடைய ரிசல்ட்டை அடைகிறாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி இருக்கிறது, அது கண்டிப்பாக நீங்கள் ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் எறும்பு ஊறுற வேகத்திலேயாவது வண்டி நகர்ந்து போகணும், போச்சுன்னா நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸில் அர்த்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் நான் டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பட் ஈகோ மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சம்திங் ப்ராப்ளம் என்ன ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல, தட் யூ ஹாவ் டு செக் இட் யுவர் செல்ஃப். சரியா? ஸோ எந்த ஒரு பயிற்சி பண்ணுகின்றோமோ அந்த பயிற்சியினுண்டான பயிற்சிக்கான அந்த பயிற்சி பண்ணுறோமா இல்லையா ப்ராக்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தன் படி பரீட்சைக்காக ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த படிப்புக்கு உண்டான அந்த ப்ராக்ரெஸ் அவங்ககிட்ட இருக்கணும். படிச்சுக்கிட்டே இருப்பான், 4 மணிக்கு 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பான், ஆனால் ப்ராக்ரெஸ்ன்றதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னால் ஏதோ சம்திங் அவங்ககிட்ட கோளாறு இருக்குது என்ற ஒரு விஷயத்தை நாம் உணர வேண்டி இருக்கின்றது. சரி, இங்கே என்ன கோளாறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அகங்காரத்தை அழிப்பதற்காக பயிற்சிகள் செய்கின்றோமோ அதே அகங்காரம் வளர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, அண்ட் தேர்ஃபோர் பயிற்சிகள் பலனளிக்காமல் செல்லுகின்றது என்ற சூட்சுமத்தை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மற்றபடி முறையாக இந்த ஈகோ அழிப்பதற்காக மட்டுமே பயிற்சி பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் 100% ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல். பட் பயிற்சி அகங்காரத்தை அழிப்பதற்காக என்று மேற்போர்வை போர்த்து விட்டு அகங்காரத்தை வளர்த்து கொண்டிருப்பார்களே, ஆனால் தே ஆர் இன் தி டேஞ்சரஸ் பொசிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. பட் இன் கேஸ் தி அதர் கேஸ் ஒன்றும் இல்லையா, குரு சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறவனுக்கு இந்த டிராபேக் இல்லைன்னு சொல்ல வரேன். பிகாஸ் ஈகோ இல்லாமல் இருந்தால் கொஞ்சமாவது, அதாவது
ஈகோவை டெஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த செயலுக்கே போக முடியுங்க. அவர் என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன்னு ஒருத்தன் எப்போ சொல்கிறான்னா, தன் ஈகோவை டெஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு 100% எவன் முடிவெடுக்கிறானா ஒருத்தனால தான் சொல்லவே முடியும். இல்லைன்னா சொல்லவே முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஈகோவை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவனாலலாம் சொல்ல முடியாது. மெதுவாக வர்றோம்ப்பா, ஒரே நாளில் என்னத்தை ஞானமிக ப்ராக்டிஸ் பண்ணி எங்கே போக போகிறோம், நான் மெதுவாக வர்றேன் அப்படிங்கிறவனாலலாம் சொல்ல முடியாது. ஆன்மீகத்தில் முழுமையான தாகம் ஏற்பட்டு தன் அகங்காரத்தை ஒழிப்பதே முழுமூர்த்தல் லட்சியம் என்று எவனுக்கு தோன்றுகிறதோ அவனால தான் சொல்ல முடியும், அவர் சொன்னால் நான் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி திங் எல்ஸ், வேறு எதுவுமே நான் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா என் ஈகோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அவர் சொல்லுவார். அவர் என்ன சொன்னார் என்ன சொல்லுவார், ஏன்னா அவருடைய நோக்கம் நம்மளுடைய அகங்காரத்தை அழித்து நம்ம ஞானத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அவர் சொல்றத கேட்டா போதும், என் அகங்காரம் அழியும், ஆட்டோமேட்டிக்கா நான் ஞானியாக போறேன் அப்படிங்கிற ஃபீலிங்ல அவன் போறதுனால அங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த முதல்ல சொன்ன அந்த ப்ராக்டிஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிராபேக் இல்லை அப்படிங்கிறத தவிர மற்றபடி இந்த இரண்டு ப்ராக்டிஸுமே சரிசமம் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இதுல ரெண்டுல வந்து உசத்தி தாழ்த்தி அப்படின்னா ஒரு டிராபேக் இதுல இருக்கு, அதுல டிராபேக் இல்லை. மற்றபடி ரெண்டுமே உசத்தி தான், ரெண்டுமே கரெக்டாக பண்ணால் ரெண்டுமே வசதி தான். தப்பாக பண்ணும்போது மட்டும்தான் இதில் வந்து பிரச்சனை இருக்குது, அதில் அந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வழி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஏன்னா அமிர்தன பவன் அங்கே டெய்லி படிச்சுட்டு இருக்கும்போது கீப் ஆன் திங்கிங் என்ன வருது அப்படின்னா, அவர் ஞானத்தையும் சேர்ந்து கண்டிக்கிறாருங்க. ஈக்குவல் டு தேட் ஆஃப் அஞ்ஞானம், ஞான அஜ்ஞான பேதம் கண்டனம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஞான் அண்ட் அஜ்ஞான் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. ரெண்டுமே ஈக்குவலி குப்பையில் போட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாரு. போட்டால் மட்டும்தான் நீ ஞானியாகவே இனி உன்னால் ஃபீல் பண்ண முடியும் அப்படி, ஞானே ஞானம் தான் அதுதான் அப்படிங்கிறத, ஞானம்னாலே அது டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறதெல்லாம் அடித்து சொல்லும்போது அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், 100% கூலாக ரிலாக்ஸ்டாக அந்த ஈகோவை அப்படி தூக்கி போட்டால் போதும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ப்ராக்டிஸ், நான் பல்ல கடிச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், பயங்கரமாக பண்ணுறேன், தட் இஸ் வில் நாட் அகெயின் ஈல்ட் ரிசல்ட்டு. ஈகோவை எடுக்கணும், ஈகோவை வந்து எங்க, நான் ஜென்ம 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 ஜென்மமாக அந்த ஈகோவை வளர்த்து வச்சுருக்கேங்க, நீங்கள் தான் போன ஜென்மத்தில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேங்க, உங்களுக்கு போயிடுச்சுன்றதுனால உடனே வந்து ஈஸியாகலாம் பேசக்கூடாது. எனக்கு ஜென்ம ஜென்மமாக ஊறி போய் வச்சுருக்கேன், அது வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நான் வந்து லேட்டாக தான் எடுக்க முடியும். ஓகே, ஞானதேவரே சொல்லிட்டாரு, ஈச் ஒன் ஈஸி நியூனிக், ஒவ்வொருத்தனுக்கு ஃபாஸ்ட்டாக வரும், ஒவ்வொருத்தனுக்கு லேட்டாக வரும், வரட்டும். பட் எடுக்க வேண்டும் என்ற தாகம் இருக்கிறதா, எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேர் வி ஆர் கோயிங் அப்படிங்கிறதுல, டெஸ்டினேஷன் நோக்கி வண்டி போகுதா அப்படிங்கிறத மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. வண்டி ஒருவேளை ஸ்டாப் ஆகிட்டு இருக்கலாம், அல்லது எபோ டர்னில் கூட போயிட்டு இருக்கலாம், பட் அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கிட்டாலே போதும். மற்றபடி எவ்வளவு மெதுவாக போகிறது என்பது இங்கே முக்கியமே அல்ல. ஏனென்றால் யோகத்தில் சாதகனையும் யோகி என்று அழைக்கிறார்கள், சாதித்தவனையும் யோகி என்று அழைக்கிறார்கள். ஏன்னா தி மொமெண்ட் நீ வண்டி எவ்வளோ மெதுவாக போயிருந்தாலும் அதுவே ஞானம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவன் ஞானிதான் கூட சொல்லி சேர்ந்து சொல்லிடலாம், ஆஸ் லாங் அஸ் தே வெஹிக்கிள் இஸ் நாட் ஸ்டாப் தேர், அதாவது வண்டி வந்து ஒரு இடத்துல நிற்காத வரைக்கும் அல்லது ரிபோட்டான் அடிக்காத வரைக்கும். ஸோ தேர் ஃபோர் திஸ் இஸ் தி வே ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். ஸோ தேர் ஃபோர் நீங்கள் எப்படி வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதுதான் ப்ராக்டிஸ்ன்னு இல்லை. But ensure yourself that you are progressing. Okay, va? Here is my answer.